ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் படையில இருக்கிற கப்பல்கள் மற்றும் படகுகளின் எண்ணிக்கை சுமார் 50 இருக்கும். யுக்ரேனியர்களும் அவங்களுடைய ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்து பல ரஷ்ய கப்பல்களை அழிச்சுக்கிட்டே வராங்க. மாஸ்கோவான்ற கப்பல் பத்திய டீடைல்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோல கவர் பண்ணிருக்கோம். இந்த நிலையில பல கப்பல்கள் இவ்வாறு அழிஞ்சுகிட்டே வர்றதுனால படையுடைய வலிமை குறைஞ்சுகிட்டே வருது. ரஷ்ய கடற்படை உலகின் 2வது மிகப்பெரிய கடற்படை. நிறைய வகையான கப்பல்கள் அவங்கள்ட்ட இருக்கு. உதாரணமா 25,000 டன் எடை கொண்ட உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த அணுசக்தியால் இயங்கும் நியூக்ளியர் பவர்ட் க்ரூசர் கப்பல்கள் எல்லாம் இருக்கு. அவங்கள்ட்ட ஏர்கிராப்ட் கேரியர்களும் இருக்கு. பல வகையான மிசைல் போட்டுகள் இருக்கு. டைபூன் வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த நிலையில எந்த ஒரு கப்பலும் அவங்களுடைய கருங்கடல் படையில சேர்க்க முடியாது. அதற்கான காரணத்தை இந்த வீடியோல தெளிவா விளக்கியிருக்கோம். நடந்துகிட்டு வர ரஷ்யா உக்ரைன் போரோடைய காரணத்தை வேற ஒரு கோணத்துல இருந்து நீங்க பாப்பீங்க. அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் புரிய வரும் ஏன் இந்த போர் நடக்குது அப்படின்னு. சுச்சமிச்சம் இருக்கிற இந்த கப்பல்களை ரஷ்யா எவ்வாறு பாதுகாத்துட்டு வராங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல தெளிவா விளக்கியிருக்கோம். அதற்காக அவங்க பயன்படுத்தியிருக்கிற விசேஷ படைப்பிரிவை பத்தி வீடியோல கடைசியா கொடுத்திருக்கோம். அதுவும் பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனா இருக்கும். இதுதான் நீங்க இந்த சேனல்ல பாக்குற முதல் வீடியோன்னா, எங்களுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்க. ஆயுதங்கள் பற்றிய தொழில்நுட்ப தகவல்களை தமிழ்ல தெளிவா எல்லாருக்கும் புரியற மாதிரி விளக்குறோம். ஹிந்தியில பல சேனல்கள் இதை செய்யறாங்க. தமிழ்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கே சேனல்கள் இருந்ததுனால நாங்க இதை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இங்க தெரியற எங்களுடைய லோகோவை கிளிக் பண்ணா சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூமியில இருக்கிற மிகப்பெரிய நாடு ரஷ்யா. இந்தியாவை விட 5 மடங்கு பெரிய நாடான ரஷ்யா ஒரு காலத்துல சொற்பமான அமௌண்டான 50 ஏக்கர் $1 விகிதத்துல ஒரு பெரிய பகுதியை அமெரிக்காவுக்கு வித்தாங்க. அந்த அளவுக்கு நிலம் அதிகமாக உள்ள ரஷ்யாவுக்கு ஒரு குறை இருக்கு. சென்னை, தூத்துக்குடி, விசாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல இருக்கிற ஒரு வசதி ரஷ்யாவிடம் இல்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான துறைமுகம் ரஷ்யாவில இல்ல. ஆமா, கரெக்டா தான் கேக்குறீங்க. ரஷ்யா இவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் அங்க ஒரு ஆல் வெதர் போர்ட் இல்ல. இதற்கு காரணம் ரஷ்யாவுடைய புவியியல். ரஷ்யா வடதுருவத்திற்கு கிட்ட இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 6 மாசத்திற்கு கடுமையான பனிப்பொழிவு அங்க இருக்கும். அப்படின்னும் போது கடல்ல அதிக அளவு பனிப்பாறைகள் இருக்கிறதுனால கப்பல்கள் எல்லாம் எளிதாக வந்துட்டு போக முடியாது. யோசிச்சுக்கோங்க, ஒரு போரும்பொழுது அனைத்து போர்க்கப்பலையும் எவ்வளவு சீக்கிரம் ஒரு போர்ட்டிலிருந்து எடுத்துட்டு வந்து எதிரியுடைய பொசிஷனுக்கு நிறுத்தணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அப்படின்னும் போது பனிப்பாறைகள் எல்லாம் கடல்ல இருந்தா அந்த பனிப்பாறைகள் எல்லாம் உடச்சுக்கிட்டே வர ஐஸ் பிரேக்கர்ன்ற கப்பல் பின்னாடியே எல்லா கப்பல்களும் ஒன்றின் பின் ஒன்றாக வரணும். அப்படி வந்ததுன்னா எதிரி விமானப்படையால அந்த கப்பல்களை எளிதாக அழிச்சிடலாம். அதனால ரஷ்யாவுக்கு அங்கு இருக்கிற துறைமுகங்கள்லாம் அந்த அளவுக்கு உகந்ததாக இல்லை. அதற்காகத்தான் ரஷ்யா கருங்கடலை தேர்ந்தெடுத்தாங்க. கருங்கடல் அப்படிங்கிறது மெடிட்டேரியன் கடல்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு ஏரின்னு சொல்லலாம். தமிழ்நாடை விட 3 மடங்கு பெரிய சைஸ் உள்ள இந்த ஏரி காலப்போக்குல இதோடைய கடல் தண்ணி உள்ள வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சு உப்புத்தன்மை அதிகமாயி மேல ஒரு நீரோட்டமும் அடியில எந்த ஒரு நீரோட்டமும் இல்லாத ஒரு கடலாக இருக்கிறது தான் இந்த கருங்கடல். உக்ரைனிலிருந்து வருகின்ற பல பெரிய ஆறுகள் பனி உருகிறதுனால உருவாகிற நிறைய நல்ல தண்ணிய கொண்டாந்து இதுல டம்ப் பண்ணும். இந்த கடல் ஒரு அனாக்சி கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடியில இருக்கிற தண்ணி பல மில்லியன் ஆண்டுகளாக அப்படியே தேங்கி இருக்கிறதுனால அதுல அடியில எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழல. அடியில அதிகமான ஹைட்ரஜன் சல்பைடு இருக்கிறதுனால மற்றும் ஆக்சிஜனே இல்லாததுனால எந்த ஒரு கப்பல் மூழ்கினாலும் அந்த கப்பல் 100 ஆண்டுகள் அப்படியே எந்த ஒரு சேதமும் இல்லாம அப்படியே மூழ்கி இருக்கிறத பாக்குறாங்க. பிளாக்சிய சுத்தி பல நாடுகள் இருக்கு. ஜார்ஜியா, ரஷ்யா, யுக்ரைன், ருமேனியா, பல்கேரியா, டர்க்கி. இந்த கடல் இவ்வளவு பெருசா இருந்தாலும் இந்த கடல் மெடிட்டேரியன் கடலோட சேர்றதுக்கு இயற்கையாக அமைந்த ஸ்ட்ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, இயற்கையான கால்வாய்கள். அது வழியா தான் மொத்த நீரும் துருக்கி வழியாகத்தான் வெளியில போகும். அதுவும் இஸ்தான்புல் நகரத்திற்கு அருகே உள்ள ஒரு இடம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ்பரஸ் என்ற நீர்வழி தடத்தின் வழியாக முதல்ல மார்மரா கடலில் அந்த நீர் கலக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மார்மரா கடல்ல இருந்து டார்டினல்ஸ் என்ற நீர்வழி தடத்தால ஏஜியன் கடலில் கலக்கிறது. இந்த ஏஜியன் கடல் அப்படியே மெடிட்டேரியன் கடலில் சேர்ந்து அப்படின்னா ஒரு கப்பல் கருங்கடல்ல இருந்து மெடிட்டேரியன் கடலுக்கு வரணும் அப்படின்னா துருக்கு வழியாக தான் வரணும். 100 ஆண்டுகளாக இந்த வழித்தடங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பல போர்கள் நடந்திருக்கு. பல வல்லரசுகளும் இப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தாங்க. சோவியத்துக்கு முன்னாடி ரஷ்யா மற்றும் மற்ற பேரரசுகள் இந்த நீர் வழித்தடங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயங்கரமா போரிட்டாங்க.
துருக்கி இரண்டாம் உலக போறப்போ நியூட்ரலா தான் இருந்தது. அதனால அவங்களோட நியூட்ரல் பொசிஷனை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, அதற்காக இந்த பாதையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான அக்ரிமெண்ட் போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லரசுகளையும் அவங்களை எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்றதற்காக தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் மான்ட்ரோ போடப்பட்டது. சுவிட்சர்லாண்டில் உள்ள மான்ட்ரோ என்ற ஒரு ரிசார்ட் டவுன்ல இதை செஞ்சிருக்காங்க. பல நாடுகள் என்ன கேட்டாங்கன்னா, இதை யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எந்த கப்பலும் உள்ள வர்றதுக்கு அனுமதிக்கணும், யாரும் இதற்கு சார்ஜ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பல கோரிக்கைகளை வச்சாங்க. துருக்கி என்ன சொல்லிட்டாங்க, இது எங்கள் நிலப்பரப்புல இருக்கிற ஒரு இடம், அதனால இதற்கு நாங்க தான் முழுசா கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சவங்க கடைசியில மற்ற நாடுகளுடைய கோரிக்கைகளையும் ஏற்று கடைசியா இந்த ட்ரீட்டி சைன் ஆகும் பொழுது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, துருக்கி இந்த இடத்தை கண்ட்ரோல் பண்ணும், பேசஞ்சர் கப்பல்கள் மற்றும் சரக்கு கப்பல்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, அதாவது எந்த நாட்டு கப்பல் வேணா அந்த நீர்வழி தடத்தின் வழியா உள்ள போகலாம், கருங்கடலை சுத்தி உள்ள நாடுகளுடைய போர்க்கப்பல்களையும் எடுத்துட்டு போகலாம்னு இருக்கு. அப்படின்னும் போது ரஷ்யாவும் கருங்கடலுடைய பகுதியில தான் இருக்கு, அப்படின்னும் போது அவங்களுடைய கப்பல்களையும் எடுத்துட்டு போகலாம்னு இருக்கு. இதுல இன்னும் பல கண்டிஷன் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான கண்டிஷன், ஒரு போர் என்று வரும்பொழுது எந்த ஒரு போர்க்கப்பலையும், அதாவது இந்த ஆறு நாட்டோட போர்க்கப்பலையும் சேர்த்து எந்த ஒரு போர்க்கப்பலையும் அந்த நீர்வழி தடத்தின் வழியாக உள்ள போறதை தடுக்கிறதுக்கான முழு அதிகாரத்தை துருக்கிக்கு கொடுத்திருக்கு. அதே மாதிரி துருக்கிக்கு இன்னொரு பவரும் கொடுத்திருக்காங்க, அந்த ஆறு நாடுகளை தவிர மற்ற நாட்டு போர்க்கப்பல்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா துருக்கியோட அனுமதியை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கேட்டு அதை கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அந்த இடத்துல தங்கணும் அப்படிங்கறத எல்லாமே துருக்கியால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பவர் துருக்கி கிட்ட இருக்கு. அதற்கான காரணம் தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் மான்ட்ரியோ. இப்ப ரஷ்யாவுடைய மற்ற போர்க்கப்பல்கள்லாம் துருக்கியை தாண்டி சிரியால ஒரு பெரும் படையே இருக்கு. இப்ப ரஷ்யா நினைச்சாலும் துருக்கி வழியாக அவங்களுடைய கப்பல்களை எடுத்துட்டு யுக்ரைன் போருக்கு வர முடியாது. அதற்கான காரணம் இதுதான், துருக்கி அலோவ் பண்ணாது. இந்த ஒப்பந்தத்துல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு, அதுதான் ஏர்கிராப்ட் கேரியர்களை அனுமதிக்காத இருப்பது. அதாவது துருக்கி என்ன சொல்லிட்டாங்க, எந்த வகையான போர்க்கப்பலை வேணா உள்ள எடுத்துட்டு போகலாம், ஆனா விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் ரஷ்யா அவங்களுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் எல்லாம் விமானம் தாங்கி க்ரூசர்களாக அறிவிச்சது. அதாவது ஏர்கிராப்ட் கேரியிங் க்ரூசர் அப்படின்னு அவங்க கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. அதனால அமெரிக்கா போன்ற சூப்பர் கேரியர்கள்லாம் இவங்கெல்லாம் அதனால கிரியேட் பண்ணல. ட்ரீட்டி ஆஃப் மான்ட்ரியோ தான் இதற்கான ரீசன். கருங்கடல்ல ரஷ்யா கிட்ட நிறைய போர்ட் இருந்தாலும் அவற்றில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. உதாரணமா, குளிர் பிரதேசத்துல அதிகமான காற்று வீசக்கூடிய இடமா இருந்ததுனால அதிகமான அலைகள், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆனா கிரீமியால இந்த செவஸ்டிபோல் ஆழமும் அதிகம், அதே சமயத்துல அதோடைய காற்றும் மேனேஜபிளா இருந்ததுனால சோவியத்தோடைய மிகப்பெரிய கடற்படை தளமாக இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. சோவியத் காலத்துல ரஷ்யாவுடைய பகுதியா இருந்த கிரீமியா ஒரு காலத்துல யுக்ரைனுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அன்றைய சோவியத் இந்த கிரீமியாவை ரஷ்யாவிடமிருந்து பிரித்து யுக்ரைனுக்கு கொடுத்துச்சு. இப்போதைக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரஷ்யா மொழி பேசக்கூடிய ரஷ்யர்கள். 2014 யுக்ரைன்ல இந்த புரட்சி நடந்தபொழுது கிரிமிய மக்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவா தான் இருந்தாங்க, அங்க இருந்த படையினரும் ரஷ்யாவை தான் சப்போர்ட் பண்ணாங்க. இத புரிஞ்சுகிட்ட ரஷ்யா கிரிமியாவை முதல்ல ஒரு தனி நாடாக அறிவிச்சது, அதுக்கப்புறம் அங்க ஒரு ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு நடத்தி ரஷ்யாவோட இணைச்சுக்குச்சு. கிரிமியாவை ரஷ்யாவோட இணைக்கக்கூடிய ஒரு பாலத்தை கட்டுச்சு, ஆனா அதுலயும் ஒரு வில்லங்கம் வச்சது ரஷ்யா. அந்த பாலத்தோட ஹைட்டை ரொம்பவே கம்மியாக்குனாங்க. அசவ் கடலை எந்த ஒரு கப்பலும் பெரிய கப்பலும் வர முடியாத மாதிரி, மற்ற படையினருடைய பெரிய கப்பல்கள்லாம் வர முடியாத மாதிரி தாழ்வா கட்டினாங்க. இது யுக்ரைனுக்கு அப்பவே ஒரு குடைச்சலா ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு செவஸ்டிபோலை விட்டா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய கடற்படை தளம் வேற எதுவும் இல்லை. பனிப்பிரதேச துறைமுகங்களை தவிர்த்து இந்த மாதிரி வார்ம் வாட்டர்ல இருக்கிற போர்ட்டுகள் அவங்களுடைய பெஸ்ட் போர்ட் செவஸ்டிபோல் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம் ஏன் ரஷ்யா யுக்ரைனுடைய தென்பகுதிகளை பிடிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு. அதற்கு காரணம் நிலத்தின் மேல இருக்கிற ஆசை கிடையாது, அவங்களுக்கு நீரின் மேல இருக்கிற ஆசை. செவஸ்டிபோல் பல வருடங்களாக ரஷ்ய கடற்படையுடைய முக்கியமான கடற்படை தளம். அது மட்டும் இல்ல அப்படின்னா அந்த ஏரியால ரஷ்யாவுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் போர்ஸ் சுத்தமா போயிடும். கிரிமியால கட்டி வச்சிருக்கிற பாலத்தை ரொம்ப எளிதாக உடைச்சிடலாம். அப்படி உடைச்சிட்டா அதுக்கப்புறம் கிரிமியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும். அதனாலதான் ரஷ்யா இப்போ கடலோர பகுதிகளை, யுக்ரைனோட தென் பகுதிகளை இணைத்து தரைவழி மார்க்கமாகவே ரஷ்யாவிலிருந்து இந்த கிரிமியாவுக்கு பாதையை அமைக்கணும் அப்படின்றத பாக்குறாங்க.
யுக்ரைன் பல வகையான தாக்குதல்களை மேற்கொள்ளுது. ட்ரோன்களை வைத்து பல சிறிய கப்பல்களை இதுவரைக்கும் அழித்ததாக வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கு. பேலஸ்டிக் ஏவுகணைகளை வைத்து லேண்டிங் ஷிப்புகளின் சிலவற்றை அழித்ததாக யுக்ரைன் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இந்த நிலைமையில ஒரு கப்பலை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த கப்பல்ல இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் செலுத்தினதுக்கு அப்புறம், ஆயுதங்கள் தீர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்து அதை ஒரு துறைமுகத்துல நிறுத்தி மறுபடியும் ஆயுதங்கள் எல்லாம் ரீசப்ளை செய்வாங்க. அவ்வாறு செய்யும் பொழுது அந்த துறைமுகத்துல ஒரு சில நாட்கள் அந்த கப்பல் இருக்கும். இப்போ ரஷ்யா என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம துறைமுகத்துல நிறுத்தி வைத்திருக்கிற கப்பல்களை யுக்ரைனியர்கள் கடல் கண்ணிவெடிகளை கொண்டு அழிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க, அதாவது மைன்ஸ். இந்த கடல் கண்ணிவெடிகளை பெரும்பாலும் நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்து வைத்து விட்டு போகலாம். ஆனா யுக்ரைன் கிட்ட எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலும் இல்ல. இன்னொரு மெத்தட் இருக்கு, படகுல வீரர்களை அழைத்து வந்து தண்ணீருக்குள் போகக்கூடிய நீச்சல் உடையை மற்றும் உபகரணங்களை அணிந்த வீரர்கள் இந்த கடல் கண்ணிவெடிகளை எடுத்துட்டு வந்து துறைமுக வாயில வச்சுட்டு போலாம் அப்படின்றது ஒரு பெரிய அச்சுறுத்தலை ரஷ்யா உணர்கிறது. தண்ணீர்க்கடியிலிருந்து வருகின்ற இந்த ஆபத்துகளை தடுக்க ரஷ்யா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் போர்ஸ தண்ணீர்ல இறக்கி விட்டுருக்காங்க. அந்த போர்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, இதுதான். ஆமாம், டால்பின்ஸ். அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற டால்பின்களை அந்த துறைமுகத்துக்கிட்ட விட்டுருக்காங்க. இப்ப எடுத்த சேட்டலைட் போட்டோக்கள்ல இந்த மாதிரி டால்பின்களை வைக்கக்கூடிய வலைகளை போட்டோல பார்க்க முடியுது. அப்படின்னும் பொழுது இந்த டால்பின்களை ரஷ்யா பயன்படுத்துது அப்படின்றத நம்ம யூகிச்சுக்கலாம். மனிதர்கள் தோன்றிய காலத்திலிருந்தே மற்ற விலங்குகளை அவனுடைய தேவைக்காக பயன்படுத்திட்டு வந்திருக்கான். விலங்குகள்லயே அதிகமாக அறிவுடையது மேமல்ஸ் எனப்படும் பாலூட்டி விலங்குகள். போர்னு வரும்பொழுதும் பல மிருகங்களை மனிதர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தரையில ஒரு காலத்துல வாழ்ந்த விலங்குகள் அது அதோடைய இறை தேடி தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சது. அப்புறம் பரிணாம வளர்ச்சியில அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு நீர்வாழ் உயிரினமாவே மாறிடுச்சு. இதற்கும் மீன்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இவை மூச்சு விடுவதற்கு அதோடைய நுரையீரலை பயன்படுத்தும். அமெரிக்கன் நேவி டார்பிடோக்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலுடைய திறனெல்லாம் மேம்படுத்துறதுக்கு டால்பின்களின் செயல்பாடெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. டால்பின் எப்படி நீந்தது போன்ற விஷயங்கள் எல்லாம் ட்ரையல் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த டால்பின்கள் சொன்னதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு அந்த டால்பின்களை ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எவ்வாறு வவ்வால்கள் அது ஒரு ஒளியை எழுப்பி அந்த ஒளி மற்ற பொருட்கள் மேல பட்டு எதிரொலிக்கிறத கேட்டு அதோடைய திசையை கண்டுபிடிக்கதோ, அதே மாதிரி இந்த டால்பின் வகை உயிரினங்களும் தண்ணீர்க்கடியில ஒரு ஒளியை எழுப்பி ஆப்ஜெக்ட்ல பட்டு திரும்பி வருகின்ற எதிரொலிய வச்சு அதோடைய இரைய தேடுறது மற்றும் இருக்கிற பாதையை கண்டுபிடிக்கிறது போன்ற பல விஷயங்களை செய்யுது. இந்த டால்பின்களுக்கு கூர்மையான அறிவு இருக்கு. இந்த டால்பின்களை ட்ரெயின் பண்றதன் மூலம் அவற்றை ஒரு பொருளை ஆழ்கடலுக்கு எடுத்துட்டு போறதுக்கோ இல்ல ஒரு பொருள் எங்க இருக்குன்னு தேடுறதுக்கோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். ஒன்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா பல வருடங்களுக்கு அது மறக்காது. அது என்ன வகையான பொருள், என்ன மெட்டீரியலால அதை செஞ்சிருக்காங்க, அது என்ன அப்படின்றதெல்லாம். பெரும்பாலும் இந்த டால்பின்களை கடல் கண்ணிவெடிகளை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. அதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இந்த டால்பினை உள்ள விட்டுருவாங்க, அது போய் கண்ணிவெடி எங்க இருக்குன்றத பாத்துட்டு வரும். பாத்துட்டு வந்து கண்ணிவெடி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஒரு சவுண்ட் எமிட்டிங் டிவைஸ் அதாவது பீக்கன் போன்ற கருவிகளை கொண்டு போய் வச்சுட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு ஹியூமன் டைவர் அங்க போய் அந்த கண்ணிவெடிகளை செயலிழக்க வைப்பாங்க. இந்த டால்பின்லாம் அந்த கண்ணிவெடிகளை செயலிழக்க வைக்காது, இதோட சோனாரை வைத்து அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இதற்காகத்தான் இந்த டால்பின்களை பயன்படுத்துறாங்க. மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்கிற சோனார் கருவி கம்மியான ஆழம் உள்ள சேரும் சகதியும் உள்ள கரையோர பகுதிகள்லாம் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. ஆனா டால்பின்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் தான் அதோடைய இறை தேடுவதற்காக இயற்கையாகவே எவால்வ் ஆயிருக்கு. அப்படின்னும் போது டால்பின்கள் இந்த வகை வேலைக்கு அதிகமாக பயன்படுத்துறது. ஆரம்ப காலங்கள்ல செயினை கட்டி எப்படி நாய்களை பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சது, இந்த டால்பின்களை செயினை அவுத்து விட்டாலும் எப்படி நாய்கள் அதோடைய எஜமானர்களை தேடி வருகிறதோ அதே மாதிரி இந்த டால்பின்களும் பழக்கிய எஜமானர்களை தேடி திரும்பி வந்தது. அதனால ஓபன் ஓஷன்ல இந்த டால்பின்கள் விடப்படுகின்றது. இந்த டால்பின்களுக்கு முன்னாடி கூர்மையான நீடில் போன்ற கத்திகள் எல்லாம் வச்சு ஸ்விம் பண்ணி வர கமாண்டோக்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு செய்கிற மாதிரி உபகரணங்கள்லாம் மியூசியம்ல இருக்கு. அமெரிக்கா இதை வியட்நாம்ல பயன்படுத்தியதாக பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அமெரிக்கா மறுத்துட்டு தான் வருது. இந்தியால டால்பின்களை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நமக்கு தெரியாது. வங்கக்கடல்ல டால்பின்கள் வர்றத அப்பப்ப நியூஸ்ல கேப்போம். இந்தியால கங்கை ஆற்றுல சிசுகுமார் அப்படிங்கிற ஒரு நன்னீர் டால்பின் இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் டால்பின் இருக்கு. இந்த சிசுகுமார்ன்ற பேரு தான் நம்ம முதல்ல தயாரிச்ச நீர்மூழ்கி கப்பலுக்கு வச்சோம்.
2013 இந்த டால்பின்களுக்கு இந்தியா நான் ஹியூமன் பர்சன் என்ற ஸ்டேட்டஸை கொடுத்தது. அதாவது மனிதன் கிடையாது, ஆனால் மனிதன் போன்ற பல குணாதேசங்கள் இதுக்கு இருக்கிறதுனால இதை நான் ஹியூமன் பர்சன் என்று அறிவிச்சாங்க. அதாவது இதற்காக சுயமாக உணர்ச்சிகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, இதனால சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் அனுசரிக்க முடியுது அப்படின்னும் பொழுது இது ஒரு விலங்கல்ல, இது ஒரு நான் ஹியூமன் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை டால்பின்களுக்கு இந்தியா கொடுத்துருச்சு. அதனால என்ன அப்படின்னா இந்த டால்பின்கள் இனி காட்சிப்படுத்தும் அனிமல் பட்டியல இருந்து எடுத்துட்டாங்க. இந்த டால்பின் ஏரியம் எனப்படும் இந்த டால்பின் ஷோக்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன் இனி இந்தியால இருக்க போகுது. சென்னையில 1998 ஒரு டால்பின் ஏரியம் உருவாச்சு. நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கெல்லாம் சரிப்பட்டு வராம இந்த டால்பின்கள் இறந்து விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அடைப்பட்டு இருக்கிற டால்பின்களுடைய வயசு கிட்டத்தட்ட 10 வருஷம் தான். ஆனா நேச்சுரலா இருக்கிற டால்பின் கிட்டத்தட்ட 30 வருஷம் வாழறதுனால இந்த வகை வாழ்க்கை அவற்றிற்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்றதுனால இந்தியா பேன் பண்ணிடுச்சு. இந்திய கடற்படை இப்படி ஒரு டால்பின் போர்ஸ் வச்சிருக்குமா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது. ரஷ்யாவுக்கு இருக்கிற அதே ஆபத்து இருக்கு. காரணம் என்னன்னா பாகிஸ்தான் இந்த மாதிரி மெரைன் கமாண்டோக்களை கொண்டாந்து நம்ம கரையில விடக்கூடிய சிறிய வகை நீர்மூழ்கி கப்பல் அதாவது மிட்ஜெட் சப்மரைன்களை நிறைய வச்சிருக்கு. இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக DRDO ஆன்டி டைவர் சோனார் என்ற துல்லியமான சோனார்களை வடிவமைச்சிட்டு வராங்க. அதோடைய ட்ரையலும் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி 3 மாசம் ஆயிடுச்சு. வரலாறு, புவியியல் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான ஒரு டாபிக். பல பேர் இதை ஆல்ரெடி கவர் பண்ணிட்டதுனால உங்க எல்லாருக்கும் தெளிவு இருக்கும்னு நாங்க நம்புறோம். இருந்தாலும் உங்களுக்கு அப்படி ஒரு வீடியோ வேணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த வீடியோக்களில் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் ஸ்லைட் எல்லாம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சப்மரைன், மிசைல்ஸ், ஷிப்ஸ் என்று பல பிளேலிஸ்டுகளாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கும் அது ஒரு ஊக்கம் அளிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.